தம்பி எப்படி இருக்கீங்க? அதை பார்த்து ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தம்பி. உட்காங்க. சரிங்க தம்பி. என்ன பார்க்கவே முடியல, பார்க்க முடியல, கொஞ்சம் வேலை தம்பி. வெளியே மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? மக்கள் எல்லாம் என்ன தம்பி ஒன்னும் சொல்ல முடியாது. நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருந்தாலுமே எப்படி ஓடிட்டு இருக்கு? பரவாயில்லண்ணே, மழை பெஞ்சிச்சு நம்ம பகுதியில. சரி, அதனால நல்ல ஒரு சூழ்நிலை. அதனால விவசாயம் பண்ற அந்த வருஷம் இது பார்க்கறதுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கனால நம்ம வயல்வெளியில வந்து பொழுதுபோக்கா அப்படியே பார்க்கணும். சரி தம்பி. ஆனா இது நிரந்தரம் இல்லைண்ணே. ஏன் தம்பி அப்படி சொல்ற? ஆமாண்ணே, இன்னைக்கு விவசாயம் அழிஞ்சு போச்சு பாருங்க. தண்ணி இல்லை, இப்போ ஏதோ வெள்ளம் வந்து கேரளாவில் வெள்ளம் வந்தனாலையும் கொஞ்சம் மழைனாலையும் நம்ம விவசாயத்தை ஓடிட்டு இருக்கோம். சரிங்க தம்பி. ஆனால் இது வந்து நிரந்தரம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாய நிலங்கள் எல்லாமே அழிக்கப்படுது இன்னைக்கு. சரிங்க. நிறைய விவசாய நிலங்கள் வந்து பிளாட் ஆகி வீடுகள் மனைகளை வந்து வீட்டு மனைகள் வந்து அதிகரிச்சிருச்சு. சரி தம்பி. அப்படின்றப்ப இன்னைக்கு விவசாயிக்கு விவசாயத்துங்கிறதுக்கு யாருமே ஒரு முதல் உரிமை கொடுக்கறதில்ல. அப்படின்றப்ப மிக மிக ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மறைக்குதுண்ணே. ஏன் தம்பி அப்படி சொல்றேன்? உண்மைண்ணே. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து எந்த விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தணுமோ அந்த விஷயத்தை தெரியப்படுத்துறது இல்லை. உதாரணத்துக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துருக்கலாம், அந்த வலைதளங்கள்ல பார்த்துருக்கலாம், வாட்ஸ்அப்ல பார்த்துருக்கலாம், முகநூல பார்த்துருக்கலாம். வட இந்தியர்கள் வந்து 1 கோடி பேருக்கு மேல வந்து நம்ம தமிழகத்துல வந்து குடிபெயர்ந்திருக்கதா கேள்விப்படுறோம். இதெல்லாம் எப்ப நடக்குது தம்பி? ஒன்னும் தெரியல நமக்கு. நம்ம பேப்பர் படிக்க தெரியல தம்பி. இத பாருங்க, என்ன காரணம் அப்படின்னு பாருங்க. இந்த 1 கோடி மக்கள் நம்ம தமிழகத்துல குடிபெயர்ந்தனால என்ன ஆகுதுன்னா பாருங்க, நம்ம வந்து பிரிவினவாதத்துக்காக நம்ம இதை நான் உங்ககிட்ட சொல்லல. சரி, இதனால நமக்கு என்ன பிரச்சனை வருங்கிறத மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. அது அதை நீங்க நான் சொல்றேன், அது சரியான்னு நீங்க பாருங்களேன். இன்னைக்கு 1000 பேர்த்துக்கு நியாய விலக்கடையில பொருள் வந்திருக்கு நம்ம தமிழ் நம்மளுடைய ஊர் மக்களுக்கு அப்படின்னா, அந்த 1000 பேர்த்துக்கும் அந்த பொருள் முழுமையா போய் சேர்றது கிடையாது. 800 பேர் பயன்படுத்துறான், 200 பேர் வந்து அது கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படி இருக்க ஒரு நிலைமையில ஏதாவது ஒரு இயற்கை சூழல்னாலயோ இல்ல இந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய உதவித்தொகை எல்லாமே வந்து முழுமையா பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் சேர்றது கிடையாது. ஏன் தம்பி அப்படி சொல்றேன்? ஆமாண்ணே, இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலைகள் அப்படி. அதாவது ஐயா காமராஜருக்கு அப்புறம் வந்த அரசியல்வாதிகள்லாம் பணத்தை சம்பாதிக்கதான் பாக்குறாங்க. யாரும் மக்களுக்கு அரசியல்ங்கிறது ஒரு சேவையா செய்யறது கிடையாது, அது ஏதோ பண தேவைக்காக பண்றாங்க, அதுதான் உண்மை. அப்படி இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு இந்த 1 கோடி வட இந்தியர்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து இங்க குடியுரிமை வாங்கிட்டாங்க, வேட்பாளராக நினைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்மளுடைய கலாச்சாரம் சீர்குலைஞ்சு போகும், தமிழ் பண்பாடு சீர்குலைஞ்சு போகும். இன்னொன்று, இட பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை எல்லாமே உண்டாகும். அதுதான் பெரிய ஒரு ஒரு விஷயத்துக்குற செய்தி. எங்களை மாதிரி ஆளுங்க இது நிறைய பேருக்கு தெரியல தம்பி. இல்லைண்ணே, அது தெரியும், அதை யாரும் நம்ம கண்டுகொள்ளாம. இப்ப தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது, இப்ப நம்மளாம் நம்ம வேலையை பாக்கலையா, எங்கேயோ சுட்டுட்டாங்கிற ஒரு எண்ணம் தம்பி. நம்ம குடும்பத்தை யாரும் பார்ப்போம் தம்பி? கண்டிப்பாண்ண, எல்லா மனிதர்களுக்கும் வந்து அந்த கால சூழ்நிலையில ஐயோ சுட்டாங்களே ஒரு மன சோர்வு இருக்கும். ஆனா அது அந்த அடுத்த நிமிடம் மக்கள்கிட்ட மறதியை பயன்படுத்தி தான் இன்னைக்கு பெரிய பெரிய வேலைகளை வந்து எளிமையா செஞ்சிடறாங்க பாருங்க. அது முடிஞ்சது, முடிஞ்ச கையோட ஒரு வாரங்களில் 8 வழிச்சாலை வந்து, 8 வழிச்சாலை வந்தது. வணக்கம், ரௌத்திரம் பழக்கு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கோம். இதை நீங்க கண்டிப்பா பயன்படுத்துங்க. எப்படின்னா, கிராமங்களில் உள்ள இளைஞர்கள் தான் ஊரில் இருக்கிற பிரச்சனையை கையில் எடுத்தாவே போதும். பிரச்சனையை எப்படி எடுக்கணும்னா, வன்முறை தேவையில்லை. நீங்கள் வந்து அதிகாரியை மிரட்டவோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்தெந்த வேலைகள் நடைபெறாமல் இருக்கும், நூலகம் இருக்கும், அதை பயனற்று இருக்கும், கழிவறைகள் இருக்கும் பயனற்று இருக்கும், மக்கள் வந்து குடிநீர் கிடைக்காமல் இருக்கும், குடிநீர் போகும் பாதையை சுத்தம் இல்லாமல் இருக்கும், அந்த விஷயங்களில் இளைஞர்கள் ஒரு 10 இளைஞர்கள் அந்தந்த அதிகாரியை நேரில் சந்தித்து முறையிட்டு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கேள்வி கேட்க கேட்க அவங்களுக்கு பயம் வரும். ஐயோ இவங்க கேட்குறாங்க இதை பண்ணணும்ட்டு. அப்போ ஒவ்வொரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில வேலைகள் வந்து முழுமையாக நடைபெறும். இப்படி ஒன்றுமே இல்லை, இது பெரிய விஷயம் கிடையாது. நண்பனோட காதலை சேர்த்து வைக்கிறதுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை, எவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் எதிர்கொள்கிற நாம ஏன் தான் ஊர் பிரச்சனையை நம்மளால் மாற்ற முடியாது? முடியும். வரக்கூடிய காணொலியில் நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம இனி பார்ப்போம். நன்றி.
ரௌத்ரம்.